சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மா. மகாசங்கர மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன, கெட்டி மேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகமே அனுபவத்தில் பெரியவா ராமேஸ்வரம் போனது, அங்கிருந்து காசிக்கு போனது, திரும்ப ராமேஸ்வரம் வந்தது, முடிச்சுட்டு 1939 பெரியவா கும்பகோணம் சங்கரமடத்தில் கேம்ப் இருந்ததை பற்றி பார்க்குறோம். அப்போ சாதுர்மாசிய காலம், அரிசி தட்டுப்பாடு. அரிசி தட்டுப்பாடுனா மடத்தில் இருக்கிறது காலியாக போயிடுத்து. இன்னொரு 4 நாளைக்கு தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு பெரியவாட்ட கேட்குறப்ப, பூண்டிக்கு போய் வேறையா வண்டியார நான் வர சொன்னேன்னு சொல்லுன்னு பெரியவா சொல்கிறேன். பெரியவா எங்கே இருக்கா? கும்பகோணம். பெரிய வண்டியார் எங்கே இருக்கார்? பூண்டி. சிப்பந்தி போய் சொல்கிறேன், நான் நாளைக்கு மத்தியானம் வரேன், எஜமான்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு பெரிய வண்டியார் தகவல் அனுப்புகிறேன். அதே போல் அடுத்த நாள் மத்தியானம் 1:30 விரையா வண்டியார் கும்பகோணத்துக்கு வந்துட்டார், காரில் வந்துட்டார். பெரியவாளுக்கு என்னென்ன சமர்ப்பிக்கணுமோ, பழங்கள் புஷ்பங்கள் எல்லாவற்றையும் பெரியவாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு பெரியவாளை நமஸ்கரிக்கிறார். பெரியவா அவற்றை கேட்குறார், எல்லாரும் சுகமாக இருக்காங்களா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பெரியவா விசாரிக்கிறார், எஜமானோட ஆசீர்வாதத்தினால எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு மகாபெரிய சொல்கிறாராம், ராமேஸ்வரம்லாம் முடிச்சுட்டு காசி யாத்திரை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டேன், 6 வருஷமாக நான் இல்லை, சாதுர்மாசி இங்கே தான் இருக்கேன். டெய்லி என்ன தான் நான் நடந்துட்டுருக்கு, பரவாயில்லக்கெல்லாம் சாப்பாடு நடந்துட்டுருக்கு, தொடர்ந்து போட்டுட்டே இருக்கேன், திடீர்னு அரிசி கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிடுத்து, அதான் ஒன்று வர சொன்னேன் அப்படிங்குறது. அதாவது எந்த அளவுக்கு காசு பணம் நம்மக்கிட்ட இருந்தாலுமே தான தர்மங்களில் நம்மளோட மனசு போகணும். இறைவன் நமக்கு எதற்காக பணத்தை அதிகம் தருகிறான், செல்வத்தை அதிகம் தருகிறான்னா, நல்ல காரியத்துக்கு நீ செலவு பண்ணணுங்கிறதுக்கு தான் கொடுக்குறான். எல்லா பணத்தையும் நீயே வச்சுட்டு அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. மகாபிரியோட சொல்லுவார், உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்திற்கு நீ தான் உரிமை கொண்டாடணும்னு நினச்சிட்டுருக்க, நீ உரிமையாளன் கிடையாது. பணம் நிறைய கிடைச்சாலே நம்ம தானம் பண்ணணும். இங்கே பாருங்க, பூண்டி விரையா வண்டியார் தான தர்மம், ஒரு பெரிய நிலக்கிழார் செல்வந்தர் பண்ணையார்னா தான தர்மம் தான் சிறப்பு. கரெக்டாக மகாபிரிவா அவரை வர சொல்லியிருக்கார். அவர் சொல்கிறார், எஜமா என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், எஜமா என்ன தேவைன்னு சொல்றீங்களோ நான் அதை கொடுத்து விடுறேன் அப்படிங்கிற. அவருக்கு பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு அவர் அனுப்புறப்ப அவர் சொல்றார், யார் வெறிய வண்டியார் சொல்றார், எஜமா தஞ்சாவூர் பக்கம் வந்தீங்கன்னா நம்ம பூண்டிக்கும் விஜயம் பண்ணணும், பூண்டிக்கும் ஐயா வரணும், எஜமான் வரணும் அப்படிங்கிற. சரிங்கிற பெரியவர் கிளம்பிட்டார். எந்த அணுக்க தொண்டர் பேசினாரோ அவரும் வழி அனுப்பி வச்சுட்டு, அந்த பூண்டிக்கு போன ஒரு சிப்பந்தி இருக்காருல்லே, மடத்தினுடைய சிப்பந்தி, அவர் வழி அனுப்புறதுக்காக கூட போகிறார். அப்படி போகிறப்ப அங்கே மடத்துடைய வாசலில் எங்கள் இடத்துல அன்னதானம் நடந்துட்டுருக்கு. என்ன கொடுத்துட்டுருக்கா? சித்திரான்னமும் தயிர் சாதமும் கொடுத்துட்டுருக்கா. எக்கச்சக்கமான ஏழைகள் நின்று அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு இருக்கா. இந்த வாண்டியார் பார்க்குறாராம், பெரிய வாண்டியார் பார்த்துட்டு சொல்கிறாராம், இந்த பூண்டிக்கு வந்த சிப்பந்திக்கிட்ட, ஏப்பா நீ இடத்துக்கு வரும்போதே சொல்லியிருக்கலாமே அரிசி தேவைன்னு, நான் உடனே ஏற்பாடு பண்ணியிருப்பேனே அப்படிங்கிறாரான்.
பெரியவா சொல்லலைல்ல, பெரியவா வந்தேன்னு சொல்லிருக்கார். அவர் வரச்சொல்லுன்னு சொன்னார், மடத்துக்கு அரிசி தேவை நீ சொல்லக்கூடாதுன்னு இருக்க. அவர் பார்த்துட்டு சொல்கிறாரா, நான் நாளைக்கே அனுப்பிச்சி வச்சுட்றேன், லாரியில் அரிசி அனுப்பிச்சி வச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியா வண்டியார் காரில் புறப்பட்டு போகிறார். அடுத்த ரெண்டாவது நாள், 120 மூட்டை அரிசி வருதான் மடத்துக்கு, சங்கர மடத்துக்கு. என்ன நாலு நாள் கையிருப்பு இருக்குன்னு சொன்னால் ரெண்டாவது நாள் தான் 120 மூட்டை அரிசி அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சு, உணவு தேவை அப்படிங்கிறது ரொம்ப எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மகா பிரிவா அந்த கும்பகோணம் சங்கர மடத்தில் இருக்கின்ற வரைக்கும் அந்த அன்னதானம் எந்த குறைவும் இல்லாமல் நடந்ததான். இப்போ ஒரு சன்னியாசி அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் கேட்க மாட்டார், நீ இதை பண்ணு மடத்துக்கு நீ இதை கொடு. யார்கிட்ட கேட்கணுமோ, யாருக்கு அந்த பாக்கியம் போகணுமோ, யாரால் இதை நல்ல மனசோடு செய்ய முடியுமோ அவகிட்ட தான் கேட்பேன், அவள்கிட்ட தான் சொல்லுவேன். அப்படிதான் இந்த வீரயவாண்டியற்றேந்து 120 மூட்டை அரிசி வந்தது. 1941 உடலேருந்து 39, 2 வருஷம் கழிச்சு தஞ்சாவூரில் பங்காறு காமாட்சி அம்மன் கோவில் பெரும்பாலும் தரிசனம் பண்ணியிருப்பீள். தஞ்சாவூர் மேலே வீதியில் இருக்கு. காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய தொடர்புடைய ஆலயம் அது, பங்காறு காமாட்சி தஞ்சாவூரில். அந்த கோவிலில் 1941 ஒரு கும்பாபிஷேகம், கோவிலுக்கு பண்ண வேண்டிய பல மராமத்து பணிகள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி கும்பாபிஷேகம் நடக்கிறது. அதுக்கு பெரியவா வந்திருக்க. பெரியவா வந்து அந்த கும்பாபிஷேகம் பூர்த்தியாகி தஞ்சாவூரில் மகாபிரிவா தங்குற, தஞ்சாவூரில் பெரியவா தங்குற. கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கிற ஜனங்கள், பல ஊர்களிலிருந்து வந்த பக்தர்கள் அத்தனை பேருமே மகாபிரிவாவில் தஞ்சாவூரில் தரிசனம் பண்ணுற. தஞ்சாவூருங்கிறது சமஸ்தானம், சத்ரபதி சிவாஜியுடைய அந்த வம்சத்தில் வந்தவர்கள் பெரிய அவதான் ஆளுமைக்கு உட்பட்டது தான் தஞ்சாவூரத்து. அங்கே தான் பெரியவா இருக்கார். தினமும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்கிறது, தினமும் வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் நடக்கிறது, தீர்த்த பிரசாதம், பெரியவாளுடைய அனுகிரக பாஷணம் எல்லாமே தஞ்சாவூரில் நடக்கிறது. அப்போ தஞ்சாவூருக்கு மகாபிரிவாள தரிசனம் பண்ணுறதுக்காக பூண்டியிலேருந்து வேறைய வண்டியார் வர்றார். ஏன்னா அவரோட ஊருக்கு வந்திருக்கார். தஞ்சாவூர்லேருந்து பூண்டிங்கிறது 10 கிலோமீட்டர். அவர் பெரியவாள தரிசனம் பண்ணுறதுக்காக வர்றார். இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.